ஹாய் வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம் இது. இது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆர்வமாக யூடியூப்பில் தேடுறாங்க, ஆனால் இதோட தமிழ் வெர்ஷன் கிடைக்கவே இல்லை. ஹிந்தியில் இருக்குது, சம்டைம்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, கிராஃபிக்கோட இருக்குது, ஆனால் புரியலை. புரிகிற மாதிரி விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா AKS கிருஷ்ணன் அப்படின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிங்க, அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறதில் ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நவ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹர்ஷத் மேத்தா அப்படின்றவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர். பேசிக்கலி அவர் வந்து ஒரு புரோக்கர். ஸோ இவர் எப்படி சார் 1000 கோடி, அதாவது அந்த காலத்துலேயே இவர் ஸ்கேம் பண்ணாமல் எப்படி முடியும் அப்படின்னா, பேசிக்கலாக இங்கே வந்து கம்யூனிகேஷன் கேப் அதிகம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை அப்படின்றதான் விஷயம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. பேங்க்ஸ் எல்லாம் நம்மகிட்ட டெபாசிட் வாங்குறாங்கல்ல, அந்த டெபாசிட்டை அப்படியே வட்டி கூட மாட்டாங்க. நம்மகிட்ட 100 ரூபாய் டெபாசிட் வாங்குறாங்கன்னா அந்த டெபாசிட் அப்படியே வட்டிக்கு போகாது. அந்த டெபாசிட்டில் இப்போ 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா 5 ரூபா கேஷாகவே வச்சுக்கணும். 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும், அது பேர் CRR அப்படின்னு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கணும். அதை தவிர ஒரு 20-22 ரூபா வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதில் சில கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கோல்டு அதெல்லாம் வச்சுக்கணும். அதாவது ரெடிலி ஈஸியாக செல் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வச்சுக்கணும். ஈஸியாக செல் பண்ணக்கூடிய, அதாவது ஈஸியாக விற்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். இப்போது சில பேங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எஸ்எல்ஆரில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கலன்னா 14 நாளைக்கு ஒரு தடவை ஃபோர்த் நைட்லி ரிப்போர்ட்டிங் வாங்க, 14 நாளைக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு பேங்க் வந்துட்டு நிறையா பாண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அவ்வளோ பாண்ட் வச்சுக்க தேவையில்லை. ஒரு பேங்க் வந்து நிறையா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அவ்வளோ தேவையில்லை. ஒரு பேங்க் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தேவை. இப்போது இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணணும். ஆனால் ரெண்டு பேங்க் பேசிக்க மாட்டாங்க. இதில் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்ட கம்மியாக இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இங்கே தான் புரோக்கரோட வேலை வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க் வந்து ஒரு புரோக்கர்கிட்ட போகிறாங்க. இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாருனா, நிறைய பேங்க் கூட காண்டாக்ட் வச்சுருக்காரு. பேங்க்ஸ் கூட, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட நிறைய பேர் கூட காண்டாக்ட் வச்சுருக்காரு. ஸோ ஒரு பேங்க் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சில பாண்டு வேணும்னு. ஒரு பேங்க்கு எங்களுக்கு பாண்டை விற்கணுன்றாங்க, ஏன்னா நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், அவ்வளோ தேவையில்லை, நாங்கள் விற்கணுன்றாங்க. ஸோ இங்கே ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு புரோக்கர், இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சரி இங்கேருந்து வாங்கி இங்கே விற்போம், இதில் ஒரு ஸ்மால் மார்ஜின் கிடைக்கும். இப்போது இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் ரெடி ஃபார்வர்ட் டீல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இப்போது ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்கில் சொல்கிறாங்க, சார் என்னால் எக்ஸாக்டாக நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு பாண்ட் இல்லை, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கோடிக்கு பாண்டு தேவை, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது 5 கோடி ஆன பாண்டு. இப்போது 4 கோடி ரூபாய் பாண்டை அவங்க ரிட்டைன் பண்ணிப்பாங்க, 1 கோடி ரூபாய் பாண்டை அவங்க விற்கணும். ஸோ இப்போ என்னென்னா, எப்படி இவங்க வச்சுப்பாங்கன்னா, நான் வந்து 4 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறேன், அவங்க வந்து 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டோம் அப்படின்னு பேசி வச்சுக்கிறாங்க. இப்போது காப்பி போகிறதுக்கு டைம் ஆகும். இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்க பேங்க்கில் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் வந்து 1 கோடி கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, 5 கோடியிலேருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 4 கோடின்னு அவங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சுப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பாண்டை உடைக்காமையே, அதாவது பாண்டை கம்மி பண்ணாமையே, ஆனால் ஜஸ்ட் கிளைம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல. ஸோ ஒரு பேங்க் வந்துட்டு அவங்களோட மதிப்பை அவங்கள குறைச்சிக்கிறாங்க, இன்னொரு பேங்க் ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படி ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஸோ ஒரு நாள் ஆர்பிஐ கிட்ட அந்த டேட்டா வரும்போது, பாண்ட்ஸ் இன் சர்க்குலேஷன், அதாவது
எப்படி கள்ள நோட்டு இருக்கோ, எப்படி கள்ள நோட்டு, அதாவது நான் வந்து இவ்வளோ லட்சம் கோடி அடிச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் 14 லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்குது, ஆனால் பேங்க்கில் எடுத்து பார்த்தா அவ்வளோதான் இருக்கணும், ஆனால் புழக்கத்தில் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ ஆர்பிஐ அடித்தது 14 லட்சம் கோடினா புழக்கத்தில் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றது ஒரு ஒரு மாதிரி ஒரு விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வருது ஆர்பிஐ கண்ணுக்கு. நிறையா பேர் அதாவது பாண்டை வந்து அவ்வளோ வச்சிடலாமே நிறைய பேர் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வருது. அப்படின்னா ஒரு பேங்க்கு அவங்க பாண்டு வந்து சே 5 கோடிக்கு ஒரு பாண்டு வச்சுருக்காங்க, அதில் 1 கோடி அவங்க விற்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ஆனால் 2 பேங்க் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த அர்ஷத் மேத்தா இவங்களுக்கும் 1 கோடி அவங்களுக்கும் 1 கோடின்ற மாதிரி வச்சுருவார். அதாவது டூப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மீன் டைம் அந்த காசை வருது இல்லை, அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் இந்த ரெடி ஃபார்வர்ட் டீல் இவர் பண்ண ஊழல். காசை கொண்டு வந்தது ஆக்சுவலி பேங்க்கு டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க, இன்றைக்கும் போக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது, பேங்க் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட் போக மாட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக தான் போவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ப்ரோக்கரு காசை வாங்கி டூப்ளிகேஷன் பண்ணி இல்லாத ஒன்று இருக்கா கணக்கு காமிச்சு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்போல்லாம் அவங்களுக்கு டெக்னாலஜி கிடையாது இல்லை, அவளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாரு. ஸோ ஒன்றுமே இல்லாத ஸ்டாக்கை புஷ்ஷுன்னு ஏற்றுறாரு, ஏற்றிட்டு விற்றுட்டு வெளில வந்துடுறாரு, அதில் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ எங்கே செட்டில் பண்ணணும் அங்கே செட்டில் பண்ணிடுறாரு. ஸோ இவருக்கு ஒரு ஒரு டைம் தேவைப்படுது, பேங்க்கிட்டேருந்து காசை வாங்கி கொஞ்சம் ஸ்மால் டைமுக்கு டூப்ளிகேஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 14 நாளைக்குள்ளே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறாரு இவர். ஆனால் அவருக்கு ரொட்டேஷனுக்கு பணம் கிடைக்கிது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, ரொட்டேஷனுக்கு பணம் கிடைச்சாலே நம்ம மனுஷங்க பூந்து விளையாடிடுவாங்க. இதுதான் இவர் பண்ணுறாரு. ஒரு ஸ்மால் டைமுக்குள்ளே இவர் பணத்தை ரொட்டேட் பண்ணுறாரு. இல்லாத ஒன்றத்தை கொடுத்து ஒரு 14-15 நாள் காசை வாங்கி அதை ரொட்டேட் பண்ணி திருப்பி கடத்த அடிச்சிடுறாரு. இப்படி ஒரு ஒருத்தரையும் பணத்தை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவருக்கு லாபம் கிடைக்கிது. இதை வச்சு அவர் பெரிய ஆளாக வளர்ந்துடுறாரு. இதை ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இவங்க பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இதில் பல பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ பெரிய பெரிய பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகுது. சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க. இதை ஒரு நாள் பிடிக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். இது வந்துட்டு ஒரு லைம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க. ஐ ஓப்பனர்னா ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா, இதெல்லாம் ஆக்சுவலி ஊழல், அந்த காலத்தில் ஒரு பெரிய ஊழலாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு ஊழல் நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஹர்ஷத் மேத்தா தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஒரு ஊழல் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த லாட்ரி டிக்கெட். தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் பேன் பண்ணாங்க. நம்மளாம் நினச்சின்னு இருக்கோம் லாட்ரி வந்து அது வந்து ஒரு ஒரு வேஜரிங் கான்ட்ராக்ட், இது வாய்டு கான்ட்ராக்ட். லாட்ரி வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு வாய்டு கான்ட்ராக்ட், அதாவது ஒரு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாத ஒரு கான்ட்ராக்ட். இது ஊருக்கே தெரியும், 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குது, சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இல்லை, 1872 இண்டிபெண்டன்ஸ் முன்னாடிலேருந்தே கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குது, எல்லாம் எல்லா சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ லாட்ரின்றது ஒரு வாய்டு கான்ட்ராக்ட், இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போது லாட்ரியை எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பான் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் லாட்ரி இருந்திருக்கு. நான் வந்து ஐ திங்க் 2000s நான் லாட்ரியெலாம் பார்த்துருக்கேன், வாங்கினதில்லை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லாட்ரியெலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பேன் பண்ணாங்க, இப்போ தான் பேன் பண்ணியிருக்காங்க. அப்போது 2000 வரைக்கும் லீகலாக இருந்த லாட்ரி 2000க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இல்லீகலாக மாறுது. டன். இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, 1872 அந்த லாட்ரி வாய்டு தான், ஆனால் 2000 அது இம்பார்ட்டன்ஸ் என்ன வந்துச்சுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ன்றதும் என்னாச்சு, இல்லாத ஒரு பாண்டை இருக்கா மாதிரி, ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரும் பேசிக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க 100 பேர் லாட்ரி வாங்கினா 5 பேர் வின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஆர் 1000 பேர் லாட்ரி வாங்கினா 5 பேர் வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேருமே உண்மையான ஒரிஜினல் லாட்ரி வாங்கினா 5 பேர் வின் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ். உங்களுக்கு தெரியல, சான்சஸ்னால் 1/டோட்டல் தான் சான்ஸ். ஸோ எவ்வளோ வின் பண்ணுவாங்களோ அது டிவைடட் பை டோட்டல் தான் சான்ஸ். ஸோ இப்போ 5 பேர் வின் பண்ண போகிறாங்கன்னா 5/1000, அதாவது 1000 டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா சான்ஸ். இப்போது ஒரிஜினல் லாட்ரி இங்கே கிடைக்கும்னு போர்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் லாட்ரி இங்கே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம், லாட்ரியில் டூப்ளிகேட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே 1000 சொல்லி இஷ்யூ பண்ணிவிட்டு கவர்மெண்ட்கிட்ட 1000க்கு பர்மிஷன் வாங்குவாங்க லாட்ரி டிக்கெட்டுக்கு, ஆனால் 2000 லாட்ரி டிக்கெட் அடிப்பாங்க.
எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இதை வந்து ஒரு படத்தில் பிரபு கவுண்டர் பண்ணி ஜோக் கூட வரும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் லாட்ரி வின் பண்ணிட்டோன்னு தாரட்டம் பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு யானை மேலெல்லாம் ஏறி வருவாங்க. அந்த படம் பேர் மறந்துட்டேன். அப்போது டூப்ளிகேட் லாட்ரி டிக்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை லாட்ரி தயாரித்தவங்களே கூட செஞ்சுருக்கலாம் தெரியல. அப்போது எவ்வளோ பேர்கிட்டேந்து அந்த காசு கொள்ளடிக்கப்பட்டிருக்கும், இது வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அர்ஷத் மேத்தா ஸ்கேமில் அவர் மாட்டிக்கிட்டாரு கண்டிப்பாக, அவர்கிட்ட ஏன்னா அவங்கலாம் கம்பெனி ஃபார்மில் பண்ணியிருந்தாங்க, வெல்த் எடுத்துருக்கலாம். இந்த ஸ்கேம்லலாம் வெல்த் எடுத்துருக்க கூட முடியாது, போயிருக்கும் மொத்த காசும். இதை கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அர்ஷத் மேத்தாவோட ஸ்கேமோட இந்த ஸ்கேம் தான் பெருசுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், ரெடி ஃபார்வர்ட் டீல். என்ன நடந்துச்சு, ஒரு பேங்க்கு பாண்டை விற்றாங்க, இன்னொரு பேங்க்கு பாண்டை வாங்கினாங்க. ஆனால் இல்லாத ஒரு பாண்டை கூட இருக்க மாதிரி காமிச்சு ஒரே பாண்டை பல பேர் விற்றாரு ஹர்ஷத் மேத்தா. அந்த டைமில் ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், அந்த காசை சுற்றி விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கேஷ் அடிப்பார், அதில் ப்ராஃபிட் பண்ணுவார். இல்லாத ஒரு ஸ்டாக் இருக்காம, ஏன்னா கோடிக்கணக்கான காசு திடீர்னு கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கில் டம்ப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே அந்த ஸ்டாக்கு 1000 ரூபாய்க்கு போயிடும். அதில் தான் அந்த ஏசிசி அப்படின்ற ஸ்டாக்கு நீங்கள்லாம் கூகுள் அடிச்சிங்கன்னா வந்துடும். இதான் அவர் பண்ணது. ரெடி ஃபார் வோட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.